ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் சிம்மா. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் ஹம்பியை நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டு இருக்கோம். அந்த சீரீஸ் தான் போயிட்டுருக்கு. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற எபிசோட் 22. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து மந்திராலயம் போயிருக்கச்சே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நவபிருந்தாவனம் வர்றது பிளான் இருந்தது எனக்கு. அப்போ டைம் இல்லைன்றதால அப்போ என்னால் வர முடியல. ஆனால் இன்றைக்கி அது நிறைவேறப்போகுது. இப்போ நம்ம நவபிருந்தாவனத்துக்கிட்ட வந்துட்டோம். அங்கே இருக்கக்கூடிய அந்த போட்டில் தான் நம்ம பயணம் செஞ்சு நவபிருந்தாவனம் இடத்துக்கு போக போகிறோம். ரைட். ஸோ இங்கே போட்மேன் இருக்காரான்னு தெரியல, ஜஸ்ட் கால் பண்ணி பேசுவோம். வாங்க பார்ப்போம். பார்த்துட்டு அப்படியே கூட ஜாலி பண்ணுங்கள். செம ஃபன்னாக சூப்பராக இருக்க போது இயற்கை சார்ந்த இடத்துக்கு நம்ம பயணம் பண்ண போகிறோம், நவபிருந்தாவனம். எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு கவலை வந்துருச்சு. நாங்கள் ரெண்டு பேருமே ஷார்ட்ஸில் வந்திருக்கோம். நவபிருந்தாவனத்தில் ஷார்ட்ஸில் அலோ பண்ணுவாங்களான்னு தெரியல. வேஷ்டி கடை அங்கே இருக்குமா தெரியல. வேஷ்டி கடை அங்கே இருந்ததுன்னா வேஷ்டி கட்டிக்கலாம். நம்ம ஹம்பி வந்து ஃபுல்லாக ஜாலியாக நம்ம டூரிஸ்ட் ஸ்பாட்டில் எப்படி வந்துட்டோம் அந்த கேட்டப்பில். இத்தனைக்கும் வேஷ்டி கொண்டு வந்தேன், அது மிஸ் பண்ணிட்டேன். பார்ப்போம், லெட்ஸ் சீ. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அங்கேருந்து போட் வந்துட்டுருக்கு. ஒரு ஃப்ளாக் தெரியுது பாருங்கள், மேலே பறக்க விட்டு வந்துட்டுருக்காங்க. இப்போ இப்போ அதில் தான் நம்ம பயணம் பண்ண போகிறோம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பயணம் ஆரம்பித்தாச்சு. நம்ம பிருந்தாவனம் போட்டில் ஒரு ஆளுக்கு 60 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. இதில் என்ன, நாங்கள் பயணம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிறவங்க எல்லாமே தமிழ் பீப்புள். அங்கேருந்து எல்லாருமே சேர்ந்து இருக்கிறவங்க அத்தனை பேரும் சரி, வாங்க நம்ம ரைட் ஸ்டார்ட் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த போட்லேருந்து இப்போ கிளம்பி வந்தாச்சு. இப்போ இங்கேருந்து நம்ம வந்த பிற்பாடு இந்த மலை பார்த்தீங்களா, இந்த மலைக்கு பின்னாடி தான் நம்ம பிருந்தாவனம் இருக்குது. ஒரு 5 நிமிஷம் பாக் பண்ணால் அங்கே போயிடலாம். நம்ம போட்டை இங்கே கொண்டு நிறுத்திட்டாங்க. இங்கேருந்து இந்த மலைக்கு பின்னாடி நம்ம நடந்து போனோம். வாங்க போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு அற்புதமான இடம் ஃப்ரெண்ட்ஸ் இது. ஏன் சொல்கிறேன்னா, துங்கபத்ரா நதி அதில் நம்ம பயணம் பண்ணியிருக்கோம். அதில் பயணம் பண்ணி வந்தால் இப்படி ஒரு மலை, இந்த மலைக்கு பின்னாடி அமைஞ்சிருக்கக்கூடிய நவபிருந்தாவனம். இங்கே கல்லில் வந்து பார்த்திங்கன்னா நாகம் போட்ட ஒரு பெயிண்டிங் இருக்குது, அதை காமிக்கிறோம் பாருங்கள். இதுக்கு அர்த்தம் என்னன்னு எனக்கு தெரியல, பிகாஸ் அது வந்து கன்னடா மொழியில் எழுதியிருக்கு. உங்களுக்கு யாராவது தெரிஞ்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். எப்படி ஒரு அற்புதமான இடம் பாருங்கள்.
வாட் ஏ பியூட்டிஃபுல், வாட் ஏ பியூட்டிஃபுல், என்ன ஒரு அற்புதமான ஒரு இடம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் என் மனசு இன்னைக்கு எப்படி சந்தோஷமா இருக்குன்றது, ஏன்னா நவபிருந்தாவனம் வந்து அப்படி பார்க்கணும்னு ஆசைப்பட்ட இடம், வேற லெவல் வந்திருக்கோம். ஆனால் உள்ள அலோவ் பண்ணுவாங்கன்ற சின்ன ஒரு பயம் பக்கிருக்கு, வேஸ்ட்டு கட்டலை, அது மட்டும்தான். லெட்ஸ் கோ, போய் பார்க்கலாம், அற்புதமாக இருக்குல்ல, வாங்க உள்ளே போயிட்டு தரிசிக்கலாம். குரக்கடையில் இருக்குமா, ஜாக்கிரதையாக குளிங்க குளிக்கும் போது. ஃப்ரெண்ட்ஸ் மேலே ஷர்ட்டை கலட்ட சொல்லிட்டாங்க, ஷார்ட்ஸ் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. உள்ளே போயிட்டு சாமி தரிசனம் முடிச்சுட்டு வந்து உங்கள்கிட்ட பேசுகிறேன். ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது எனக்கு, மணியனாக்கும் உள்ளே போயிட்டு வந்து பேசுகிறோம் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேவா? ஃப்ரெண்ட்ஸ் இங்கே இருக்கக்கூடிய இந்த நவ பிருந்தாவனத்தில் நீங்கள் ஒரு முறை இல்லைனா மூணு முறை, ஐந்து முறை இல்லை ஒன்பது முறை நீங்கள் பிரதர்ஷனம் சுற்றி வரணும். ஷர்ட்ஸ் போட்டிருக்கக்கூடாது, ஷார்ட்ஸே பரவாயில்ல அப்படிங்கிறாங்க, தெரியாமல் வந்துட்டேன் நான். நீங்கள் வந்தீங்கன்னா மறக்காமல் வேஷ்டி கட்டிட்டு வாங்க. இங்கே நெய் தீபம் போடணும், 7-11, 7 ஒரு இடத்துல போடணும், இன்னும் 2 வேறு இடத்துல போடணும். ஸோ நம்ம பிருந்தாவனத்தை சுற்றி காமிக்கிறேன். அங்கே ஒரு ஆஞ்சநேயர் கோவில், ஆஞ்சநேயர் சன்னதி இருக்குது, அதையும் நம்ம பார்க்கலாம், ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இங்கே வந்து ஒரு பாட்டி அம்மா, அவங்க இங்கே 55 வருஷமாக இங்கே இருக்காங்க. அவங்க தெரிஞ்ச விஷயத்தை நம்மக்கிட்ட பகிர்ந்துக்க போகிறாங்க, நம்ம அதை கொஞ்சம் கேட்கலாம். வணக்கம் பாட்டியம்மா, சொல்லுங்கம்மா, இது வந்து எத்தனை வருஷமாக இது இங்கே இருக்குது? பத்மநாம தீர்த்தர் 700 வருஷம், கவீந்திர தீர்த்தர் 600 வருஷம், வாகேசி தீர்த்தர் 700 வருஷம், வியாசராயர் 800 வருஷம், இதெல்லாம் இந்த வருஷம் ஆகிவிட்டது. இங்கே வந்துட்டு அவர் ராம ஹனுமான் எல்லாம் வந்துட்டு சாமிகள் இங்கே பார்த்துட்டு இங்கே பிறந்தவனாயார் ரங்கநாதன் ஹனுமார், ஹனுமா பீமா மதுவாச்சாரி அவர் இங்கே இருக்காரு. ஹம்பிலேருந்து இங்கே வந்துட்டு சாமிகள் சஞ்சார ஆடி வந்து இங்கே வந்துட்டார். ஓகே, சரிம்மா, ரைட், ஓகே. அவங்க தெரிஞ்சதை அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ ரொம்பவே சிறப்பான விஷயம். மணி அண்ணா வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சுட்டு வந்துட்டார், அவர் பிரதர்ஷனமாக சுற்றிட்டு வந்துட்டார், இப்போ நான் போக போகிறேன், ஓகே வாங்க என் கூட நீங்களும் பிரதர்ஷனமாக சுற்றி வரலாம். இது உள்ளே போக முடியாது, போகக்கூடாது, இங்கிருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது நவ பிருந்தாவனம். வெளியே திரும்ப போட்டிருக்காங்க, யாரும் போகக்கூடாது. நம்ம இப்போ ஒரு முறை இல்லை மூணு முறை இல்லை மூணு முறை ஒன்பது முறை சுற்றி வரப்போம் வருஷம்.
ஸ்ரீராம். ஓம் அபிமன்யோ தவ சத்ர. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து சுற்றி பிரதர்ஷனம் பண்ணி முடிச்சிட்டோம். இங்கே நான் நெய் தீபம் போடுன்னு சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா, அந்த இடத்த காமிக்கிறேன், வாங்க பார்க்கலாம். இங்கே தான் வந்து நெய் தீபங்கள் போட வேண்டிய இடம். ஏழு தீபங்கள் போடணும். ஒரு அற்புதமான நவ பிருந்தாவனத்தில் வந்து 9 இருக்கிற சுவாமி தரிசனம் பண்ணும். இங்கே வந்து 2020 இந்த கொரோனாக்கு அப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கிரில்ல வந்து அவங்க ஃபென்சிங் பண்ணியிருக்காங்க. காரணம் என்னென்னா, தேவையற்ற மக்கள் வந்து உள்ளே புகுந்து இந்த உடச்சி பல விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. அந்த அளவுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுத்து ஒரு சிசிடிவி கேமரா வச்சுது ஆஃப்டர் 2020 அப்புறம். ஆமாம், ஓகே. பிஃபோர் வந்து இந்த அளவுக்கு இருந்து ஒரு நிமிடமே கிடையாது, பொட்டை கடை இருந்தது எதுவுமே கிடையாது. ஈஸியாக நம்ம உள்ளே போக ஒரு சமயம் கும்பிட்டு வரலாம். இப்போ வந்து என்ட்ரன்ஸ் உள்ளே போகிற மாதிரி அனுபவியே கிடையாது. ஓகே, அதுக்கு மட்டும் ஃப்ரீயாக இருந்தது. ஃப்ரீயாக இருந்தது. இப்போ ஐயா சொன்னதுக்கப்புறம் வந்து நம்ம சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். ரொம்ப நன்றிங்க. இவங்க வந்து காஞ்சிபுரத்துலேருந்து வந்திருக்காங்க சார். அதே மாதிரி ஏஎஸ் மனோகரன்ட்டு, ஏஎஸ் மனோகர். அதே மாதிரி நீங்கள் இந்த பக்கம்ல வரத்துக்கு ஒரு வழியாக இருக்குது. நீங்கள் ஹம்பி பார்த்துட்டு ஹம்பிலேருந்து அந்த பக்கம் வரத்துக்கு, ஹம்பியில் தான் வந்தோம் நாங்கள். அதே மாதிரி நாங்கள் இந்த பக்கம்ல வரோம். ஓகே, ரெண்டு பக்கம் வழி இருக்குது, ரெண்டு பக்கம் அடுத்த பக்கம் வழி இருக்குது. ஓகே, நாங்கள் இப்போ ஹம்பியில் முடிச்சு அது வழியாக ஹம்பிலேருந்து வந்திருக்கேன். நாங்கள் அந்த சைடு வந்து அதனால இப்போ ரெண்டு பக்கம் வருது. எனக்கு போட்டில் வரணும், இந்த பக்கம் போட்டில் வரணும், இந்த பக்கம் போட்டில் வரணும், ரெண்டு சைடு வழி இருக்குது. போட்டு தயிர வேற எதுவும் நம்ம நடந்து போற வழி எதுவுமே கிடையாது. எதுவுமே கிடையாது, போட்டில் மட்டும் தான் வர முடியும். இவங்க சந்தோஷம், ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களை பார்த்தது சந்தோஷம். ஐயா பேர் என்ன சொன்னீங்க? தயாளன். தயாளன், இவரும் வந்து காஞ்சிபுரத்துல இருந்து வந்திருக்காங்க. காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோயில் கிட்ட. சூப்பர். அத்திவரதர் கோயில் அத்திவரதர் கிட்ட. நான் வந்து காஞ்சிபுரம் டோட்டலாகவே வந்து 108 திவதேசங்கள் அது மட்டும் நிறைய போய் பார்த்துருக்கோம். சேனலுக்காக வந்து வீடியோ எடுக்க வந்து வரலான் இருக்கேன். வந்தாங்க கண்டிப்பாக. கண்டிப்பாக. ஓகே சார், தேங்க்யூ 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 சார். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே ஒரு கேவ் இருக்குன்றாங்க, அதுதான் பார்க்க போகிறோம். My God. So beautiful. அமைதியான இடம். ஒரு தீபயாத்தை வச்சுட்டு, அகல்ல தீபயாத்தை வச்சுட்டு அமைதியாக தியானம் பண்ணுறதுக்கு இது இந்த இடம் நல்ல இடம். ஃப்ரெண்ட்ஸ், உண்மையிலே எனக்கு தெரியாது, இந்த போல் ஒரு கேவில் ஒரு தீபம் ஏற்றி வைத்து நீங்கள் தியானம் பண்ணுங்கள், மனசு அமைதி கிடைக்கும் என்றது எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. திருப்பி மக்கே, நீங்கள் இங்கேருந்து நம்ம அந்த வந்த போட்லேயே இங்கேருந்து போகலாம். அங்கே போட்டு
அங்கே இருந்தால் ஓகே, அப்படி இல்லைன்னா நீங்கள் எடுக்கிற டிக்கெட்ஸ்லேயே ஃபோன் நம்பர்ஸ் இருக்கும், அதை ஃபோன் பண்ணி கால் பண்ணி கூப்பிட்டா அந்த போட் எடுத்துகிட்டு வருவாங்க நம்ம இங்கேருந்து அங்கே பயணம் செய்கிறதுக்கு. ஓகே, யார் என்ன சூப்பர் அதுக்கு மேல இங்க போறாரு. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சூப்பராக ஒரு நவ பிருந்தாவனை பார்த்து முடிச்சு தரிசனம் முடிச்சுட்டு வந்துட்டோம். ஸோ இதோட இந்த வீடியோ என் பண்ணிக்கிறேன். நம்ம இங்கேருந்து அடுத்தடுத்து போகலாம். ஓகே, கீப் வாட்சிங் மை ஃப்ரெண்ட்ஸ்.